அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இறை நம்பிக்கை என்ற ஷாஜஹான் அவங்க வந்து இந்த கிறிஸ்தவர்கள் எடுத்து போட்ட ஒரு பதிவை எடுத்து போட்டு இதுக்கு விளக்கம் தாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த கிறிஸ்தவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காங்க அப்படின்ட்டா, குர்ஆனில் உள்ள முரண்பாடு அப்படின்ட்டு டைட்டில் போட்டிருக்காங்க. டைட்டில் போட்டுட்டு என்ன சம்பவத்தை கொண்டு வராங்கன்றா, இப்ராஹிம் தனது மகனை பலியிட்டாரா இல்லையா, இப்ராஹிம் தனது மகனை பலியிட்டதாக உள்ளதை பார்ப்போம். இந்த வசனத்துன்னு போட்டு என்ன செய்கிறாங்க, 37வது அத்தியாயத்தில் 102வது வசனமாக ஒரு செய்தியை கொண்டு வராங்க. அதில் என்ன செய்யுதுன்றா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அதுவே பைபிள் வந்து தப்பாக சொல்லுது, நம்ம ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். பைபிளில் வந்து ஈசாக்குன்னு சொல்லப்படுது, அது பிழையை எழுதி வச்சுருக்கிறாங்க. அதாவது ஏக சூதன் என்பது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான், இஸ்மவேல் அவர்களைத்தான் குறிக்கும். அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, மண்டையை மறைக்க தெரிஞ்சவங்களுக்கு கொண்டையை மறைக்க தெரியல அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பேசியிருக்கிறோம். குர்ஆன் சொல்லக்கூடிய ஹதீஸ் சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் சரியான கான்செப்ட். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அறுத்து பலியிடுவதற்காக என்ன செஞ்சாங்க, பலியிட கொண்டு போவதாக கனவு கொண்டாங்க, அதை நிறைவேற்றுவதற்கு முயன்றார்கள். அந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா, பின் அம்மகன் அவருடன் நடமாடக்கூடிய வயதை அடைந்தபோது அவர் கூறினார், என்னருமே மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன், இது பற்றி உன் கருத்து என்ன என்பதை சிந்தித்து கூறுவீராக என்று என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அவர் நீங்கள் என்ன பொறுமையாளராக காண்பீர்கள் என்று சொல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பதில் சொன்னதாக அந்த 37 102 தொடர்ச்சி என்ன செய்து வருது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, அதாவது இப்ராஹிம் தனது மகனை அறுத்து பலியிடுவதாக கனவு கொண்டார், இனி அந்த கனவு உண்மையாகவே மாறினதான். கீழே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 37வது அத்தியாயத்தினுடைய 105வது வசனத்தை என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. நிச்சயமாக திடமாக நீர் கண்ட கனவை மெய்ப்படுத்தி நீர் அப்படின்ட்டு வருது. அப்போ போட்டு அதுக்கு அடுத்து போடுறாங்க, அப்படியானால் இப்ராஹிம் தனது மகனை அறுத்து பலி கொடுத்ததாக அர்த்தம். அவள் போடுறாங்க அர்த்தமா அர்த்தம், இனி இப்ராஹிம் தனது மகனை பலியிடாமல் வேறொரு பலியின் மூலமாக மீட்டு கொண்டதாக உள்ள குர்ஆன் வசனம் அப்படின்னு போட்டு, ஆயினும் நாம் ஒரு மகத்தான பலியை கொண்டு அவருக்கு பரிகாரமாக்கினோம் அப்படின்னு 37வது அத்தியாயத்தில் 107வது வசனத்தில் சொல்லப்படுது. இப்போ இப்ராஹிம் தனது மகனை அறுத்து பலியிட்டாரா இல்லையா, இதுதான் அவங்களுடைய கேள்வி. இதுதான் அவங்களுடைய முரண்பாடாக சொல்லக்கூடிய அறிவுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, சிந்திக்கிற திறனும் ஆற்றலும் கிடையவே கிடையாது என்பதை என்ன செய்கிறாங்க, நிரூபிக்கிறாங்க. முதல்ல கனவை பொறுத்தளவுக்கு என்னென்ன கனவு காண்கிறாங்க, அறுத்து பலியிடுவது, அறுத்து பலியிட்டதாக கனவு காணலை, அறுத்து பலியிட போவதாக என்ன செய்கிறாங்க கனவு காண்கிறாங்க. அது நடந்ததா இல்லையா, அறுத்து பலியிட போவதாக கூட்டிகிட்டு போனாங்களா இல்லையா, கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் அறுக்கலை. கனவுலையும் அறுத்து ரெண்டாவது துண்டு ஆக்கி ரத்தத்தை ஓட வச்சு அப்படி பார்க்கல, அறுத்து பலியிட போவதாகத்தான் கனவு காண்கிறாங்க. அறுத்து பலியிட போவதாக கனவு கண்டாங்கன்னா அறுத்து பலியிடறது தான் கூட்டிகிட்டு போனாங்களே, கூட்டிகிட்டு போய் அறுக்க போகிற சமயத்தில் தானே நல்லா வேற ஒரு பலிப்பிராணியை பகரமாக ஆக்கினான், அது மகத்தான ஒரு சோதனைன்னு நல்லா சொல்கிறான். அப்போ அதனால் இந்த வசனம் முரண் கிடையாது என்பதை என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று, ரெண்டாவது கனவை பொறுத்தளவுக்கு சொன்ன விஷயங்கள் அப்படியே நேருக்கு நேராக நடக்கிறதும் இருக்கிறது, அல்ல அதே போன்று அது வேறு விதமாக சூசகமாக சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. இப்போ இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து பலியிட போட விஷயமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த விஷயங்கள் பைபிளில் என்ன செய்யப்பட்டிருக்குது, பல்வேறு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இப்ராஹிம் ஆபிரஹாம் அந்த காலங்களில் வந்து நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் கடவுளுக்காக, அவங்க எவங்க யாரையெல்லாம் கடவுள்னு நம்புகிறாங்களோ கடவுளுக்காக நரபலி மனிதர்களை அறுத்து பலியிடக்கூடிய வழக்கம் அந்த காலங்களில் இருந்தது. அதற்குண்டான ஆதாரம் லிங்கு வேண்டாம், நம்ம என்ன செய்வோம், தந்துடுவோம். அது நம்ம இந்த லிங்கு வந்து கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு அனுப்பிவிட்டோம், அதான் எங்களுக்கு இருக்குன்னு தெரியுமே அப்படின்ற வாக்கு மூலமும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த காலங்களில் வந்து நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கமும் இருந்த காரணத்தினால அதையெல்லாம் இல்லாமல் ஆக்கணும், இறைவனுக்காக நீங்கள் வந்து அர்ப்பணிக்கிறதாக இருந்தால், இறைவனுக்காக பலியிடுவதாக இருந்தால் ஆடு மாடு ஊட்டம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பலியிடுங்க அப்படிங்கிறத மக்களுக்கு விளக்கும் விதமாகத்தான் இந்த கனவு கூட நிகழ்ந்தேறியது. அப்போ அறுத்து பலியிடுவதை போக கனவு காண்றாங்கன்னா, கனவை பொறுத்தளவுக்கு அது ரெண்டு வகையாக இருக்கும். ஒன்று, சொன்னது சொன்ன மாதிரியே நடக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது, அல்லது அது மாதிரியே என்ன செய்யும் வேறு விஷயங்களும் இருக்குது என்று சொல்லி குர்ஆனே சொல்லிடுது. அப்போ அதனாலேயும் இது முரண் இல்லாமல் ஆகிடும். இது எப்படின்னா, சூரத்துல் யூசுப் 12வது அத்தியாயத்தில் 4வது வசனமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு காண்றாங்க, என் தந்தையே 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் நான் கனவில் கண்டேன், அவை எனக்கு பணியை கண்டேன் என்று யூசுப் தமது தந்தையிடம் கூறியதை நினைவூட்டுவீராக. இது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன காண்றாங்கன்னா, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவர்களுக்கு பணிகிற மாதிரி என்ன செய்கிறாங்க, கனவு கண்றாங்க. அதை தந்தையிடம் சொல்லியிருக்கிறாங்க. சொன்னால் அந்த கனவு எப்படி நிறைவேறுது, கடைசி அந்த சூரா யூசுப் நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்க, கடைசியாக 100வது வசனத்தில், 12வது அத்தியாயம் 100வது வசனத்தில், தமது பெற்றோரை சிம்மாசனத்தின் மீது அமரச் செய்தார், அவர்கள் அனைவரும் அவருக்கு பணிந்தனர். அதாவது அவர் அனைவரும் பணிஞ்சார்ன்றா சிம்மாசனத்தில் பெற்றோர் தாய் தந்தை ரெண்டு பேரும் உட்கார வச்சுட்டாங்க, அது சூரியனும் சந்திரனும். அந்த 11 நட்சத்திரங்கள் இருக்கா இல்லையா, அது அவங்களுடைய 11 சகோதரர்கள். அவருக்கும் அவர்களும் என்ன செஞ்சாங்க, முழுமையாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் செஞ்ச தவறுகளை எல்லாம் உணர்ந்து கொண்டார்கள் என்ற அந்த கனவு என்ன செய்து சொல்லப்படுது. எப்படின்னா,
தமது பெற்றோரை சிம்மாசனத்தின் மீது அமரச் செய்தார். அவர்கள் அனைவரும் அவருக்கு பணிந்தனர். என் தந்தையே, முன்னர் நான் கண்ட கனவுக்கு விளக்கம் இதுவே, இதை என் இறைவன் உண்மையாக்கிவிட்டான் அப்படின்னு நினைச்சிடறாங்க, சொல்கிறாங்க. அப்போ சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவர்களுக்கு பணிகிற 11 நட்சத்திரங்களும் பணிகிற மாதிரி கனவு கொண்டது என்னென்றா, தன்னுடைய தாய் தந்தைகளை சிம்மாசனத்தின் மீது அமர வைத்து அந்த 11 சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாருமா சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, பணிந்தார்கள், அவர்களுக்கு கட்டுப்பட்டார்கள், அவருடைய கொள்கையை ஏற்றார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. இதுதான் உண்மையான விளக்கம். என எதிரியாக இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு துணிந்த அந்த 11 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தம்பியாக சகோதரனாக ஏற்றுக்கொண்டு முழுமையாக என்ன செஞ்சாங்க, சகோதரர்களாக ஆகினார்கள் என்ற செய்தி தான் சொல்லப்படுது. அப்போ அப்படியானால் கனவு என்பது கண்டது அப்படியே நடக்கக்கூடியதும் இருக்கிறது, அது போல நடக்கக்கூடியதும் இருக்கிறது. இது குர்ஆனே சொல்லிடுது. அப்போ குர்ஆன் இந்த கான்செப்டை சொல்லும் பொழுது அந்த கான்செப்ட் அதே மாதிரி தான். இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து பலியிடுவது போல என்ன செய்கிறாங்க, ஒரு கனவு ஒன்றை அறுத்து பலியிட்டதாக இல்லை, அறுத்து பலியிட போவதாக கனவு காண்கிறார்கள். அதே மாதிரி அறுத்து பலியிடுவதற்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்திட்டிய, அறுத்து பலியிட போவதாக கனவு ஒன்றிய, அந்த கனவை என்ன செஞ்சிட்டிய, உண்மைப்படுத்திட்டிய, நாம் உங்களுக்கு ஒரு மகத்தான ஒரு பலிப்பிராணியை தந்தோம், அதுக்கு பகரமாக ஆக்கினோம், மகன் அறுக்காதபடிக்காக வேற ஒரு பலிப்பிராணியை தந்து அதுக்கு பகரமாக ஆக்கினோம் என்று சொல்லி என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் சொல்லிடுறான். அதனால் இது வந்து முரணான விஷயம் கிடையாது, அறிவுக்கும் இவர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதாவது சிந்திக்கிற ஆற்றல் இவர்களுக்கு கிடையவே கிடையாது என்பது என்ன செய்து இந்த வசனங்கள் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் இருந்தாலும் நம்ம சில செய்திகளை சொல்லணுமா இல்லையா, பைபிளை பொறுத்தளவுக்கு முரண்பாடுகளின் மொத்த உருவமே பைபிள் தான். ஏன்னா இது வந்து மனித கரங்களால் மாசுபடுத்தப்பட்டு மனித கரங்களால் உண்டாக்கப்பட்டது தானே பைபிளுங்கிறது. அது எப்படியெல்லாம் சொல்லுது, இப்போ வந்து இயேசுங்கிறவரை கடவுள்னு சொல்கிறாங்க, அந்த கடவுளுடைய வம்சாவளி பரம்பரையெல்லாம் சொல்கிறாங்க, கடவுளுக்கு வம்சாவளிலாம் இருக்குது, சரி இருந்துட்டு போகுது, சரி வம்சாவளி இருக்குது அது எழுதுகிறாங்களா இல்லையா, மத்தேயு மார்க்கு யோவான் லூக்கா இந்த மாதிரியான ஆளுக்கு எழுதுகிறாங்களா இல்லையா, சும்மா கதையை கேட்டுட்டு எழுதணும்டா சொல்கிறாங்க அவங்க, சொல்லலை அப்படி சொல்லலை. ஒரு மனிதனாண்டா ஒரு 10 தலைமுறையை சொல்லுவதாக இருந்தால் மனிதனுக்கு மிஸ்டேக் வரலாம், மனிதன் தவறு செஞ்சிடலாம். ஆனால் இவங்க எழுதக்கூடியவங்க என்னென்னு சொல்கிறாங்க, போய் சொல்கிறாங்க, நாங்கள் ஆவியினால் உந்தப்பட்டு தான் எழுதுகிறோம். யார், கடவுளுடைய ஆவிகளால், அந்த என்னது அந்த கடவுளுடைய அந்த அனுமதியோடு கடவுளுடைய ஆவியால் நாங்கள் என்ன செய்கிறோம், உந்தப்பட்டு எழுதுகிறோம். அப்படி எழுதக்கூடியவங்க பொய்யா எழுதலாமா, தப்பாக எழுதலாமா, தவறாக எழுதலாமாடா, எழுதக்கூடாது. ஆனால் அவங்க எழுதி வச்சுருக்காங்க. எப்படி எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டா, இந்த இயேசுவுடைய அந்த வம்சாவளி வரலாறு சம்மந்தமாக சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள், எவ்வளவு முன்னுக்கு பின் முரணாகவும் எவ்வளவு பொய்யான தகவல்களையும் பேர் அப்படியே மாற்றமாக வரக்கூடிய செய்திகளை நீங்கள் செய்ய பாருங்கள். இயேசுவின் தந்தை யோசோப்பு என்று 2 சுவிசேஷங்கள் கூறுகிறது, சொல்கிறது 2 சுவிசேஷம் சொல்லுது. என்ன சொல்லுது, இயேசுவின் தந்தை என்பது யோசோப்பு. இயேசுவின் தந்தை என்றால் வளர்ப்பு தந்தை தான், இயேசு தான் கடவுளுக்கு ஆண் துணை இல்லாமல் தானே பிறந்தார். அப்போ அப்படி பார்த்துக்கிட்டாங்க, அது வளர்ப்பு தந்தைன்னு சொல்கிறாங்க அவங்க. ஆனால் அந்த சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுவோம், இயேசுவின் தந்தை யோசோப்பு என்று 2 சுவிசேஷங்களும் கூறுகிறது. அந்த யோசோப்பு என்பவரின் தந்தை யோகோபு என்று மத்தேயுவும் ஏலி என்று லூக்காவும் சொல்லுது. அப்போ இந்த யோகோபுடைய தந்தை யாருண்டா, யோசோப்புடைய தந்தை யார் அப்படின்னு கேட்டால் மத்தேயு என்ன சொல்கிறாரு, யாக்கோபுன்னு சொல்கிறாரு, யோசோப்புடைய தந்தை யாக்கோபுன்னு சொல்கிறாரு. ஆனால் லூக்கா என்ன சொல்கிறான்டா, ஏலி அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. மத்தேயு வந்து யாக்கோபுன்னு சொல்கிறாரு, லூக்கா வந்து ஏலி என்று சொல்கிறாரு. இது ஒரு முரணம், பேரில் என்ன செய்யப்படுது, அந்த ஈசா இயேசுடைய வம்சாவளி தொடரில் சொல்லப்படுது. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கடா, தாவீது என்பவரின் மகன் சாலமன் வழியில் இயேசு ஜனனமானார் என்று மத்தேயு என்ன செய்து சொல்லுது. மத்தேயு என்னது 1 அதிகாரம் 7 வசனத்தில் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது, தாவீது என்பவரின் மகன் சாலமோன் வழியில் இயேசு ஜனனமானார் என்று சொல்லி மத்தேயுவில் சொல்லப்படுது. ஆனால் லூக்கா என்ன சொல்கிறார் அப்படின்டா, தாவீது என்பவரின் மகன் நாத்தாம் வழியில் இயேசு பிறந்தார் என்று சொல்லுது, லூக்காவில் 3 அதிகாரத்தில் 31 வசனம். அப்போ இதுலேயும் முரண்பாடாக இருக்குது. ஒன்று சொல்லுது, யார் வழியில், தாவீதுடைய மகன் சாலமோன் வழியில் தான் இயேசு வந்தார் அப்படின்ட்டு மத்தேயுவில் சொல்கிறாங்க, மத்தேயு அவர் எழுதுகிறாரு. அடுத்து லூக்கா என்ன எழுதுறாரு அப்படின்ட்டா, இல்லை கிடையாது, எப்படி தான் வருது, நாத்தாம் வழியில் தான் இயேசு பிறந்தார் அப்படின்ட்டு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்குது, அது முரண்பாடு. அடுத்து என்னடா, எக்கோனியா மகன் சாலந்தியல் வழியில் இயேசு தோன்றினார் என்று மத்தேயுவும், நேரி என்பவரின் மகன் தோன்றினார் என்ற வழியில் இயேசு பிறந்தார் என்று என்ன செய்கிறாரு மத்தேயுவும் லூக்காவும் இப்படி முரண்பட்டு பேசுகிறாங்க. அதே மாதிரி செருபாபேல் என்பவரின் மகன் அபியூத் வழியில் இயேசு பிறந்ததாக மத்தேயுவும், செருபாபேல் என்பவரின் மகன் ரோசா வழியில் இயேசு பிறந்ததாக லூக்காவும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் அதிகாரம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வசனத்தோட சான்றுகளோட நம்ம என்ன செஞ்சுருக்கோம், போட்டிருக்கிறோம். பைபிளில் வரக்கூடிய வாச அந்த வசன எண்களோட நம்ம போட்டிருக்கிறோம். இது இன்னொரு வேடிக்கை நடந்த கடைசி சொல்கிறாங்களா இல்லையா, அந்த செருபாபேல் என்பவரின் மகன் அபியூத் வழியில் இயேசு பிறந்ததாக மத்தேயு 1 அதிகாரம் 13 வசனத்திலையும், செருபாபேல் என்பவரின் மகன் ரேசா வழியில் இயேசு பிறந்ததாக வந்து லூக்கா என்ன செய்கிறாரு 13 அதிகாரம் 27 சொல்கிறாரு. மத்தேயு 1 அதிகாரம் 13 வசனத்தில் வந்து யார் வழியில் பிறந்ததாக சொல்கிறாரு,
அபியூத் வழியில் இயேசு பிறந்ததாக மத்தேயு சொல்கிறாரு, இல்லை ரேசா வழியில் பிறந்ததாக என்ன செய்கிறாரு லூக்கா சொல்கிறார். இது பெரிய முரண்பாடு. இதில் கூடுதலான ஒரு விஷயம் என்னென்றா, ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்ட்டா, இந்த முதலாம் நாளாகமம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆகமம் இருக்கிறது. அந்த ஆகமத்தில் என்ன சொல்லப்படுதுண்டா, இந்த செருபாபேல் என்பவருக்கு மொத்தம் 7 பிள்ளைகள் இருந்ததாக பேருடன் என்ன செய்யப்படுது சொல்லப்படுது. இந்த செருபாபேல் என்பவருக்கு 7 பிள்ளை இருந்துச்சு என்று சொல்லி பேரை போட்டு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. முதலாம் நாளாகமத்தில் நீங்கள் பார்க்குறதா என்ன செய்யலாம், 3வது அதிகாரத்தில் 19வது வசனங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆனால் அந்த 7 பேர்லையுமே வந்து அபியூத் என்ற பேரும் இல்லை, ரேசா என்ற பேருமே இல்லை. அப்போ முழுக்க முழுக்க கற்பனையாக எழுதப்பட்டது, பொய்யாக எழுதப்பட்டது, ஒரு தலைமுறை ஒரு கடவுளுடைய தலைமுறை எழுதுறோங்கிற பேரில் இவ்வளவு கோல்மால் பண்ணியிருக்கிறாங்களே, இவர்கள் இவ்வளவு முரண்பட்டு பேசியிருக்கிறாங்களே, இவ்வளவு முரண்பாடாக எழுதியிருக்கிறாங்களே. அப்போ மற்ற விஷயங்கள் உள்ளக்குள்ள விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு, அது இயேசு கடவுளுடைய சக்தியால் உந்தப்பட்டு தான் நாங்கள் சுவிசேஷங்களை எழுதணும்னு இவங்க ஒத்துக்கிறாங்க, அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி கடவுளுடைய சக்தியால் உந்தப்பட்டு எழுதுனவங்க இவ்வளவு ஃப்ராடாக எழுதியிருக்காங்களா இல்லையா, இவ்வளவு பொய்யா எழுதியிருக்காங்களா இல்லையா, இவ்வளவு முரண்பாடாக எழுதியிருக்காங்களா இல்லையா, ஒவ்வொரு வழியும் என்ன செய்கிறாங்க மாற்றி மாற்றி சொல்கிறாங்களா இல்லையா. அப்போ உந்தப்பட்டு எழுதுனதா இது வந்து என்னது, அது நமக்கு சந்தேகம் தான். முழுக்க முழுக்க இந்த பைபிள் கான்செப்டே சந்தேகமான கான்செப்ட் தானே. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தாலும் முழுக்க முழுக்க முரண்பாடினுடைய மொத்த உருவமாக பைபிள் இருக்கிறது என்பதை என்ன செய்யலாம் தெளிவாக விளங்கி கொள்ளலாம். அந்த மேலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் கண்ட கனவு சம்பந்தமாக குர்ஆனில் எந்த முரண்பாடும் கிடையாது, அது தெளிவான வாசகங்களை கொண்டு தான் என்ன செய்யப்படுது சொல்லப்படுது. அறுக்க போவதாக என்ன செய்யறாங்க கனவு பண்ணுறாங்க, அறுக்க போவதாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அறுக்கலை, அறுத்து நான் ரெண்டாக்கிட்டேன் துண்டாக்கிட்டேன் அப்படின்னு கனவு காணலை. ரெண்டாவது கனவை பொறுத்தளவுக்கு கண்டது அதே மாதிரியும் இருக்கும் அல்லது அது போன்றதும் இருக்கும். அப்போ வந்து அறுக்கிறதுன்னு கண்டால் என்னது ஆட்டை அறுத்துட்டாங்க முடிஞ்சு வச்சு. ஏன்னா அதுக்கு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு சம்பந்தமாகவும் என்ன செய்யப்படுது பின்னாடி நம்ம ஆதாரம் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கிறோங்க. அதனால் முழுக்க முழுக்க பைபிள் வந்து என்னது முரண்பாட்டின் மொத்த உருவம் என்பதை என்ன செய்ய விளங்கி கொள்ள வேண்டும்.